பாவம் என்றால் என்ன? பாவத்தினுடைய டெஃபினிஷனை நல்லா விளங்கிக்கணும். பாவம் என்கிறது ஏதோ ஒரு பெரிய ஒரு க்ரைமை பண்ணுறது தான் பாவம்னு நினச்சக்கூடாது. நீங்கள் க்ரைம் எல்லாம் வந்து பாவத்தினுடைய பாவம் குட்டி போட்ட பிள்ளைகள். பாவம் வந்து விளைஞ்சி வர்றது தான் க்ரைம், கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். இந்த கொள்ளை அடித்தான், திருடினான், கொன்னான், வேசித்தனம் பண்ணான், அது பண்ணான், இது பண்ணான்றதெல்லாம் வந்து பாவம் வந்து முத்தி விளைஞ்சி அது பெரிய கனி கொடுக்குற பல கனிகள் தான் இதெல்லாம். பாவம்னா என்ன? பாவத்தினுடைய டெஃபினிஷனை சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. பாவம் என்றால் நாம் சிருஷ்டிப்புகள், தேவன் நம்மை சிருஷ்டித்தவர் இல்லையா, அந்த சிருஷ்டித்தவருக்கு சிருஷ்டிப்பாயிருக்கிற நாம் கொடுக்க வேண்டிய இடத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்காதது தான் பாவம். அவருக்கு பிரதானமான இடத்தை நம்ம கொடுக்கணும். அவர் இல்லைன்னா நாம் இல்லை. அவர் நம்ம உண்டாக்குனவர். இந்த உயிர் மூச்சை நம்ம கொடுத்துருக்கிறாரு, நம்ம உருவாக்கியிருக்கார், உண்டாக்கியிருக்கார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு தான் பிரதானமான இடம் இருக்கணும், வேறு எதுக்கும் இருக்கக்கூடாது. பிரதானமான இடத்தை கொடுக்க தவறுவது பாவம். ரெண்டாவது, பிரதான இடத்தை கொடுக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை, அவரை வாழ்க்கையில் மகிமைப்படுத்தாத இருக்கிறது பாவம். அதாவது அவருடைய மகிமைக்காக, அவருடைய புகழுக்காக, மகிமைக்காக வாழாமல் இருக்கிறது பாவம். எதையோ செய்கிறான், அப்படி பண்ண இது பண்ண எனக்கு நல்ல பேர், எனக்கு நல்ல இதாக்கும், அப்படி இல்லை. அவருடைய மகிமை, அவர் மகிமைப்பட வேணும். ஏன்னா அவர் தான் உயிரை கொடுத்தவர், அவர் தான் இங்கே வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் மகிமைப்பட வேணும். ஒன்று, அவருக்கு என்னுடைய வாழ்க்கையில் பிரதான இடம் உண்டாயிருக்கணும். ரெண்டாவது, அவர் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் செய்கிற காரியம் மூலமாக மகிமைப்படுது. ரெண்டுத்தையும் கொடுக்க தவறினவர்கள், பிரதான இடத்தையும் மகிமையும் தங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு கொடுக்க தவறினவர்கள் தான், அது தவறுகிறது தான் பாவம். அதுதான் வேதவசனம் பாவம் என்று சொல்லுகிறது. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் மேலே கொஞ்சம் கோபம், ஏன்னா பாவி பாவின்றானுங்க. என்னது, நம்மெல்லாம் பாவியா? எவ்வளோ யோகியர்கள் நம்ம, எவ்வளோ நல்லவர்கள், நம்மளை போய் பாவி பாவின்றானுங்க இந்த பாவிங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. மன்னிச்சிங்க, சிலர் அப்படி சொல்லியிருக்கலாம், நான் விளக்கம் தர்றேன். பாவிங்கிறது ஏதோ பெரிய கொலையை செஞ்சிட்டான், அப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், அசிங்கமாக கெட்ட காரியங்களை செஞ்சிட்டான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதில் பாவி, பாவின்றது யார்? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல், அவருடைய மகிமைக்காக வாழாமல், அதே நோக்கமாக வச்சு வாழாமல் வாழ்கிறான் பாருங்க ஒருத்தன், அவன் தான் பாவி என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இதை ஒரு மனுஷன் அங்கீகரித்து, இதை ஏற்றுக்கொண்டு, நான் கடவுளுக்கு தர வேண்டிய இடத்த கொடுத்துருக்குறேன்னா, அவருடைய மகிமைக்காக வாழ்கிறேன்னா, வாழலைன்னா அப்போ நான் ஒரு பாவி, இந்த பாவத்திலேருந்து அவனை மனம் திரும்பணும், கடவுளுக்கு பிரதான இடத்த திறந்து கொடுக்கணும். நான் அவரை ஆண்டவரே நீர் வந்து என்னுடைய ஆண்டவராயிரும் நான் அழைக்கணும், அவர் கொடுக்க வேண்டிய இடத்த முதல்ல கொடுக்கணும். ஏன்னா நான் வந்து நானாக வந்துடல, அவர் கொடுத்தார் உயிரை எனக்கு. அப்போ அவருக்கு நன்றியாக இருக்கணும். அவருடைய மகிமைக்காக அவர் என்ன செய்ய சொல்கிறாருன்னு பார்த்தா அதை செய்யணும், அந்த மகிமைக்காக வாழணும் அப்படிங்கிறத நான் அங்கீகரிக்கல, அதை புரிஞ்சிக்கலன்னா, அப்போ இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெறவே முடியாது, அந்த பாவத்தின் விளைவுகளிலிருந்து விடுதலை பெறவே முடியாது. வாழ்க்கை ஒரு சூன்யமாகிடுது, அர்த்தமற்றதாகிடுது, வாழ்க்கை பிரச்சனை நிறைந்ததாகிடுது. பிரச்சனை 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 நாள் பொழுதன்னைக்கு பிரச்சனையை சொல்லிட்டுருக்க வேண்டியதான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு எந்த பதிலும் உண்டாகாது. ஏன்னா பாவம் இருக்குதுங்க. கடவுளுக்கு இடம் உண்டாகலை, கடவுளுடைய நாம் மகிமைக்காக வாழணுன்றது இது அர்ப்பணிப்பு இல்லை, கடவுளுக்கு அந்த வாழ்க்கையில் இடமே இல்லை. அதனால் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு தான் வாழ்ந்துருக்கணும். அந்த பிரச்சனைக்கான பதிலை அவர்கள் காணவே முடியாது.